friends, welcome back to our two videos. In this video, we will see Memu player. Memu is the best Android emulator in Arabia. We will see in this video the Android emulator installed. How to work with it. We will see the link to the Android emulator in the description. We will check it out. Now, we will use the Android emulator to use the game. We will see how to work இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும் அது ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற லெவல் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ இந்த வீடியோல போலாம் ஓகே இந்த மீமு சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பாத்தீனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் அது மூலமா டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க இப்போ வந்து பாத்தீனா சாஃப்ட்வேர் வந்திருக்கு இதோட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தறலாம் இதுதான் வந்து பாத்தீனா நமக்கு அந்த மீமு சாஃப்ட்வேர் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தறலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீனா 444 MB லிங்க் வந்து பாத்தீனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் இது கொஞ்சம் கண்டிப்பா தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சைஸ் தான் பட் நமக்கு வந்து போறான் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிரலாம் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்தறலாம் ஜஸ்ட் நம்ம நார்மலாக வந்து கொடுக்கலாம் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் கொடுக்கலாம் ஓகே இப்போ நமக்கு வந்து போகலாம் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி கேட்குது யுவர் சிபிஆர் இன்ஸ்டலேஷன் இஸ் ஆக்குவைட் பை அனதர் ப்ரோக்ராம் சொல்லி கேட்குது ஜஸ்ட் நம்ம வேணும்னா கொடுக்கலாம் இல்லை விட்டுறலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குயிக் இன்ஸ்டால் இருக்கும் ஜஸ்ட் வந்து கொடுத்துடலாம் இல்லைனா வந்துட்டு கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கஸ்டம்னா வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரௌசர்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்துட்டு லோக்கல் சியில் வந்து சேவ் ஆகும் நீங்கள் வந்து டீல மாத்திரம் தான் மாற்றிக்க முடியும் ஜஸ்ட் வந்துட்டு குயிக் இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம் நமக்கு வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு ஜஸ்ட் ரெண்டே நிமிஷம் தான் ஆச்சு ஒரு இன்ஸ்டால் ஆயிருச்சு இப்போ வந்து லான்ச் நவ வந்து கொடுத்துடலாம் ஓகே நமக்கு ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து காட்டுது ஹைப்பர் வி இஸ் டிடெக்டட் விச் மேக் அஸ் இன்ஃபர்மேன் மேனுஃபேக்சர் ஆஃப் மீமு ரிப்பேர் இட் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம ரிப்பேர் நவ வந்து கொடுத்துடலாம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதுவே வந்து எல்லாமே சரி பண்ணிடும் ஹைப்பர் வி இஸ் டிசேபிள் நவ் ப்ளீஸ் ரீஸ்டார்ட் பிசி மேன்லி அப்படின்னு சொல்லி வருது நம்ம வந்து ரீஸ்டார்ட் வந்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேலே வந்து என்னமோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அப்டேட்டிங் ப்ளே ஸ்டோர் லைப்ரரிஸ்ன்னு இருக்குது எஸ் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து இருக்குது நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் என்ன கேம் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதே கண்டிப்பாக நம்ம கேம் தான் நிறைய பேர் வந்து விளாடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஓகே செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆக லேட் ஆகுது ஓகே ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓகே நமக்கு வந்து போனால் ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிலே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு மறுபடியும் மெனு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓகே நமக்கு வந்து போனால் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு கோப் லேயர் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ ஸ்டாக் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து போனால் கொஞ்சம் ஸ்மூத் ஃபீலிங் வந்து இருக்குது நல்லாவே தெரியுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீமு பிளேயர் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சூத்திங்கில் ஓகே நம்ம வந்து போனால் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம சைன் இன் வந்து பண்ணிடலாம் நம்ம அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி பஸ் கேம் சும்மா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஜஸ்ட் அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம் ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கேம் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நம்ம பஸ் சிமுலேட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம் பப்ஜி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பப்ஜி வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம பப்ஜி வந்து நம்ம காணோம் சரி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரீ ஃபயர் கரீனா ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் கொடுத்துடலாம் நமக்கு பஸ் கேம் வந்து அது இன்ஸ்டால் விளாடுவோம் அந்த கேப்பில் வந்து நமக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் நம்ம பஸ் கேம் வந்து விளாண்டு முடிச்சக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ இங்கே வந்து பார்க்கலாம் நமக்கு அந்த கேம் வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகலை நினைக்கிறேன் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பஸ் கேமு நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து பஸ் கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்ம போய் அந்த பஸ் கேம் வந்து ஃபஸ்ட் விளாண்டு பார்த்துடலாம் சிமுலேட்டர் அல்டிமேட் இந்த மீமு பிளேயர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் கொடுக்க வேணாம் க்ரியேட் வந்து கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து ரெடி பண்ணிடலாம் யுவர் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் லோ யூ கேன் கண்டினியூ பிளேயிங் இன் லோ குவாலிட்டின்னு சொல்லி வருது நமக்கு வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல ஸோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லோ ரெசல்யூஷன் வந்து போயிருச்சு
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பஸ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் டிரைவ் வந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் எக்ஸலேட்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து போனால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து தெரியுது. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஷட்டர் ஸ்பிரேட்டர் தெரியுது. ஒரு ஸ்டக்காகி ஸ்டக்காகி விளையாட மாதிரி ஃபீலாக இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இப்போனா ஃபுல்லாக வந்துட்டு ட்ராப்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து வெளியே வந்துடலாம். நமக்கு இந்த மீமு பிளேயர் வந்து பண்ணால் பஸ் சிமுலேட்டர் கேம் வந்து அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா வந்து போனால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கேம், நமக்கு அதனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் பஸ் சிமுலேட்டர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம விளாண்டு பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் விளாண்டு பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி வந்து இந்த கேம் வந்து நமக்கு மீமு பிளேயர் வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து போனால் ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நமக்கு வந்து போனால் கண்ட்ரோலாக செலக்ட் பண்ண கொடுக்குறாங்க. நமக்கு என்னென்ன பட்டன் வந்து என்னென்ன பட்டன் அமுத்தினா என்னென்ன மாதிரி ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள் ஜாய்ஸ்டிக்கெல்லாம் கூட இருக்குது, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்காம கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து போனால் ஜஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி விளாட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கெஸ்ட் மோடு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறோம். ஜஸ்ட் வந்து எஜெக்ட் கொடுக்கலாமா, அவங்களே வந்து எஜெக்ட் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வந்து போகலாம். ஓகே, போதும் நினைக்கிறேன். ஜஸ்ட் எஜெக்ட் கொடுத்துடலாம். ஓகே, லேண்ட் பண்ணியாச்சு. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்று வந்து கிடக்குது. ஜஸ்ட் அந்த கன் எடுத்துடலாம். ஓகே, நமக்கு நேராக ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் அவனை போட்டுடலாம். யாரும் அவன் சப்ப பையனாக இருக்கான், ஒரே டீலே செத்துட்டான். வந்து ரொம்ப நேரம் போட்டோம்னா வீடியோட லென்த் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ வந்து இப்போ நான் கொஞ்சம் வீடியோ சைஸ் வந்து நான் கம்மி பண்ணுறக்க வேண்டி கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ நிறைய கேம் வந்துருக்கு. இது ஏன் வந்துட்டு இவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு வந்து பாருங்கள். நம்ம புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து கெஸ்ட் கொடுக்கும் போது டம்மி பிளேயர்ஸ் வருவாங்க. அதனால தான் நமக்கு வந்து பண்ண ஈஸியாக வந்து செத்துறானுங்க. விளாண்டது போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு இந்த மீமு பிளேயர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம விளையாடும்போது அந்த அளவுக்கு வந்து போனால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து கிடையாது. நம்ம பஸ் சிமுலேட்டர் கேம் விளாண்டு விளாண்டோம், அந்தளவுக்கு ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் இந்த ஃப்ரீ ஃபயரோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ ஃபயர் வந்து போனால் கம்மியாக தான் இருந்துச்சு. நமக்கு இந்த மீமு பிளேயர் வந்து கேம் வந்து ஹேண்டில் பண்ணுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லாவும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல முடியாது, கம்மியாகவும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக வந்து ஹேண்டில் பண்ணுது. நம்ம வந்து கேம் விளையாடுறதை பற்றி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இப்போ இந்த மீமு பிளேயரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சின்னதாக ஒரு பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு அந்த கோப் லேயர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வந்து சூப்பராக வந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து போனால் ஃபுல் ஸ்க்ரீன் அந்த மேலே வந்து ஒரு நாலு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து வரும். நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கம்மி பண்ணுறது வந்து பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜென்ரல் அட்வான்ஸ் அப்படி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஜாய்ஸ்டிக்ஸு, கீ, ரைட்டாக் அட்டாக்கு இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து கேமுக்கான யூஸ் பண்ணுற கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து போனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆப்பிகே ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிகே ஃபைல் வச்சு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப்பிகே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை நம்ம சைட் லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் இந்த ஏபிகே பியூர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அது நல்ல வெப்சைட் தான். அந்த வெப்சைட் கூட லாகின் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு நோட் பின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, நான் மறுபடியும் வந்து போனால் டவுன்லோட்ஸ் அந்த இடத்துல வந்து நான் அந்த ஆப் வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஏபிகே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட்ஸில் வந்து போகிறது இருக்குது. ஜஸ்ட் வந்து பண்ண நோட் பின் இருக்குது, ஜஸ்ட் நான் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம ஆப் வந்து நம்ம சைட் லோட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். பக்கத்தில் வந்து பார்த்தா டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டேப் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. சத்தியமாக அது என்னன்னு தெரியல. நமக்கு வந்து பார்த்தா ஒரு அப்டேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு 7.1 3.4 GB வந்து இருக்குது. ஜஸ்ட் இது அப்டேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தா லொக்கேஷன் வந்து இருக்குது. அந்த லொக்கேஷன் பற்றி நம்ம பேசக்கூடாது, ஆனால் வந்து பார்த்தா அது இல்லீகல். ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசலை.
அது கீழே வந்து பார்த்தா ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலில் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட மியூசிக் எங்கே சேவ் ஆகணும், பிக்சர் எங்கே சேவ் ஆகணும், வீடியோ எங்கே சேவ் ஆகணும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தா செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ். இன்ஜின் இருக்குது. இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2GB ரேம்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ரூட் மோடு வேணுனா வந்து ரூட் மோடு வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்துட்டு 720GBல தான் நமக்கு நார்மலாக செட் ஆகிருக்கு. 1080 வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை கொடுத்தோம்னா நம்மளோட வந்து போனால் ஆல்ரெடி ஹேங் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஹேங் இருக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 FPSல வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும். 120 FPS வந்து கொடுக்காதீங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஹேங் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் டிஸ்பிளே, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க்கு, டிவைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மவுஸ் க்ரஸ்டரோட நம்ம சிம்பிளாக வந்து மாற்றிக்க முடியும். வேணா வந்து கொடுத்துருங்க. வேறு எந்த செட்டிங்ஸும் நமக்கு கிடையாது மீமு பிளேயரில். நமக்கு ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து பார்த்தோம். ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன வருஷம் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபோட் டேப்லெட். அபோட் டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். இது வந்து பார்த்தா நொகட்டில் வந்து ரன் ஆகுது. 7.01 வெர்ஷன் வந்துட்டு நொகட்டு. அந்த நொகட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பட் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ வந்துருச்சு, அதுக்கப்புறம் பை வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 10 வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஆண்ட்ராய்ட் 11 வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் பழைய சாஃப்ட்வேர் தான் நமக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எமுலேட்டருக்கு வந்து ஒரு சூப்பர் தான் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்கேட்லேயே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீமு பிளேயர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். ஓகே, இது வந்து பாருங்கள் இன்ஸ்டாலிங் நவ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம அப்பாவில் கொடுத்த இன்ஸ்டாலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆகிட்டுருக்கு. நமக்கு ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் நவ்லே தான் இருக்குது. நம்ம ஒன்றும் பிரச்சனையில் இக்னோர் பண்ணிடலாம். இந்த மீமு பிளேயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். நமக்கு வந்து கோ பிளேயர், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மீமு பிளேயர் யூஸ் பண்ணி கேம்லாம் விளையாண்டோம். ஃபஸ்ட் நம்ம அந்த பஸ் சிமுலேட்டர் கேம் விளையாடும்போது நமக்கு ஓரளவு ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து தெரிஞ்சு ஜஸ்ட் ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஃப்ரீ ஃபயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹேங் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும் தான் நோட்டீஸ் பண்ண முடிச்சே தவிர நமக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்து நல்லாவும் ஒர்க் ஆகலை, ஒரு மீடியம் ஆவரேஜாக இருந்து இருந்துச்சு. பப்ஜி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு பப்ஜி வந்து நம்ம பிளே ஸ்டோரில் செக் பண்ணோம், பப்ஜி வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக வந்து ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நமக்கு இந்த 4 MBக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது வந்து பார்த்தா 2GB கிட்ட நினைக்கிறேன் அந்த கேம் கண்டிப்பாக வந்து சான்ஸே கிடையாது. இது வந்து போனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் தான். நமக்கு வந்து பிளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அமேசான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுச்சுனா நம்ம பிளே ஸ்டோர் வந்து இருக்கு. ஜஸ்ட் நம்ம அந்த பிளே ஸ்டோரில் போயிட்டு அமேசான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நல்லாவே ஒரு ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணேன் அமேசான் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்லாம் செக் பண்ணோம், பென்ட்ரைவ் செக் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்லாம் நமக்கு யூஸ் பண்ணோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நமக்கு கொஞ்சம் பெரிய ஆப் வந்து யூஸ் பண்ணாத மட்டும் தான் நமக்கு லைட்டாக ஸ்ட்ரகிளாக இருக்குது. நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ளேயர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாக் பற்றி போட்டிருக்கோம். ரெண்டு வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னா நான் கண்டிப்பாக வந்து மினிமம் பிளேயர் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு எமுலேட்டர்னு சொல்லலாம். நமக்கு அது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த எமுலேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீமு பிளேயருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நான் இந்த கேம் விளாண்டா எனக்கு ஹேங் ஆச்சு, இந்த மாதிரி எனக்கு சின்னதாக உங்களுக்கு முடிஞ்சா சொல்லுங்கள். ஏன்னா வந்து அடுத்து வர இந்த வீடியோ பார்க்குற யூசர் வந்துட்டு ஓகே இந்த எமுலேட்டர் இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீமு பிளேயர் பற்றி பார்த்துருந்தோம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நல்ல எமுலேட்டர் பற்றி தெரியுமா, அதை கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற அளவு நோட்டிஃபிகேஷன் தரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.